வணக்கம் திஸ் இஸ் பாலாஜி இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் question number கொஷின் நம்பர் டென் சால்வ் பண்ண போகிறோம் கொஷினில் ஃபைண்ட் adjoint ஆஃப் அட்ஜாயின்னு கேட்டிருக்காங்க ஏ மேட்ரிக்ஸை அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்த அந்த அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் பொதுவாக ஒரு மேட்ரிக்ஸை ஏன்னு கொடுப்பாங்க நம்ம அட்ஜாயின்ட் கண்டுபிடிப்போம் சேர்ப்பு கண்டுபிடிப்போம் பொதுவாக சேர்ப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு த்ரீ பை த்ரீக்கு நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம் cofactor ஓல்ட் transpose ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே ஷார்ட் கட் ரூல் யூஸ் பண்ணுறோம் இந்த நாலு காரணர் நம்பர் வழியாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஷார்ட் கட்டை எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த ஒன்று வழியாக ரோ காலம் மறைச்சி எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஜீரோ டூ மைனஸ் ஒன் ஜீரோ கிடைக்கும் அதுக்கப்புறம் மைனஸ் ஒன் வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது ரோ காலம் மறைச்சோம்னா ஜீரோ ஒன் டூ ஜீரோன்னு கிடைக்கும் சரியா இந்த ஒன்றுன்ற லாஸ்ட் காரன் நம்பர் வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒன் ஜீரோ ஜீரோ கிடைக்கும் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற ரூ இருக்கு இல்லையா அது வழியாக நம்ம கிராஸ் பண்ணி கோஃபேக்டர் ஆஃப் ஆர் ஒன் ஆர் ஒன்னின் இணைய நேரடி பண்ணுறோம் ஸோ டூ மைனஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ ஆனால் இங்கே எழுதும்போது ப்ளஸ் டூ எழுதணும் ஏன்னா இது செகண்ட் செகண்ட் டைகனல் இல்லையா ஸோ இப்போது இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா கோஃபேக்டர் ஆஃப் ஆர் ஒன் கிடச்சிருச்சு இதே போல் கோஃபேக்டர் ஆஃப் ஆர் டூ இந்த ரோவை கிராஸ் பண்ணி எழுதிக்கிறோம் இதே போல் கோஃபேக்டர் ஆஃப் ஆர் த்ரீ இந்த ரோவை கிராஸ் பண்ணி எழுதிக்கிறோம் இதை ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணுவோம் பொதுவாக ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸோட கோஃபேக்டரை ஏஐஜே அப்படின்னு குறிக்கிறது வழக்கம் இங்கே கொடுத்த கணக்கே அட்ஜாயிண்ட் ஏன்னு இருக்குது சரியா அதனால் நான் என்னோடய நோட்டேஷன் அட்ஜாயிண்ட் ஏ ஆஃப் ஐஜே அப்படின்னு குறிக்கலாம் சரியா அப்போது கிடச்ச அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஒரு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸில் இருந்து எப்படி நம்ம அட்ஜாயின் கண்டுபிடிப்போம் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸில் இருந்து எப்படி அட்ஜாயின் கண்டுபிடிப்போம் அட்ஜாயிண்ட்டுக்கு த்ரீ பை த்ரீ ரூல் என்ன கோஃபேக்டர் த வோல் ட்ரான்ஸ்போஸ் அப்போது இங்கே ஒரு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இருக்குது அதுக்கு நம்ம அட்ஜாயின் போட்டோம்னா இந்த மேட்ரிக்ஸை நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் கிடச்சிரும் இல்லையா அப்போது ரோவெல்லாம் நம்ம காலமாக எழுதியிருக்கும் இதனால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அட்ஜாயின்ன்ற மேட்ரிக்ஸுக்கே ஒரு அட்ஜாயின் கிடச்சிருக்கு இந்த கொஷினோட டார்கெட்டும் இது தான் புரியுதா தேங்க்யூ